19 தேதி மார்கழி மாதம் நடந்த படுகொலையில் எனக்கு என்னிடம் 3 சகப்பெண் 2 பிள்ளைகள் செத்தது. செத்து இதுவரைக்கும் அவரை 20 வருஷமாக சிறையில் வச்சுருந்த வேலைங்கிறது தெரியும். அப்போ இப்போ போன மாதம் 10 இந்த மாதம் 10 தேதி அவரை விடுதலை செய்தாச்சு. செய்த பிறகு எங்களுக்கு மனதுக்குள்ள அச்சுறுத்தல் ஒரு பக்கம், அடுத்தது எங்களுக்கு சரியான கஷ்டத்தின் நிமித்தம் இருக்கிற எங்களுக்கு 4 பொம்பளை பிள்ளை. எனக்கு இந்த வீட்டில் 4 பொம்பளை பிள்ளைகள் இப்போ நான் வச்சுருக்கிறேன். 2 ஆம்பளை பிள்ளைகளும் புருஷனையும் சேர்த்துட்டுது. இதுக்காகிய நஷ்டவிட எதையோ எங்களுக்கு இன்னுமே பெற்று தெரியல. ஒருக்கா கூப்பிட்டு எங்களுக்கு மேல்நீதிமன்றத்தில் கேட்டது மட்டும்தான் பேந்து தூக்கு தண்டனை அதுகள் இது கேட்கக்கூடிய எங்களை இதுவரைக்கும் கூப்பிடவில்லை. இப்பவும் வந்த அரசாங்கம் அவரை இது பொதுமணி பண்ணுற ரீதியில் விட்ட போதும் எங்களை கூப்பிட்டு எதுவும் கதைக்கவில்லை. எங்களுக்கு ஒரு நஷ்டவீடு தரவும் இல்லை. அதை விட எங்கள்கிட்ட இப்போ 2-3 தடவை எங்களோட பக்கங்களில் வந்து எங்களை விட்டு போயிட்ட கடவுள நடந்த இடங்க அவையின் குடும்பங்களுங்கேண்டு விசாரணை புரத்திகளாக செய்திருக்கிறோம். அதில் எங்களுக்கு மனதுக்கையும் ஒரு அச்சுறுத்தலாக கிடக்குது. மற்றது எங்களை இந்த பொம்பளை பிள்ளைகளை வளர்க்குற எதிர்காலம் எப்படி என்றதை பற்றிய கவலை அடுத்தது. அப்படி சரியான கவலையும் இதுமாக இருக்குது. இதுக்கு ஒரு எங்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஆகிய நஷ்டஈடு வழங்கி எங்களுக்கு பாதுகாப்பை வழங்க வேணும் என்று தான் இப்போ நாங்கள் வந்து மனித உரிமை குழுக்கிட்ட வந்து முறையிட்டு போகிறோம்.